الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، مهراها كودك پڑوذي پنما حتان إذكي لاما ألذي إذا وذي سيبايகளை مهراها كودك لاما أنري كڑك پڑوذي أنبي قرية ساور غلي الله تعالى القرآن لي وآت النساء صدقاتهن نحلا أنري كورهران پنگلك أورلکان كودپنوي نينجل كودنگل சந்தோஷமாக கொடுக்க சொல்கிறான். இது திருமணத்தின் போது ஒரு பெண்ணுக்கு கணவனாக கணவனால் கொடுக்கப்படுவது. அதை கேட்கிற உரிமை அவர்களுக்குரியது. அவர்கள் எதை கேட்பார்களோ அதை கொடுக்க வேண்டும். எதை கேட்பார்கள் என்றால் அவர்கள் கேட்பது வேறு பொருளாகவும் இருக்கலாம், பொருள் பொருள் அல்லாதவைகளாகவும் இருக்கலாம். இதிலே அந்த பெண்ணுக்குரிய அந்த உரிமை, அதை தீர்மானிக்கிற அந்த விடயத்தில் அந்த பெண்ணினுடைய ஒலிகாரர் அவரும் அந்த விடயத்தை முடிவெடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 500 திர்ஹமை மகராக கொடுத்தார்கள். தன்னுடைய அனைத்து மனைவிகளுக்கும் 500 திர்ஹம். அதேவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். தன்னை ரசூலுல்லாஹ் முடிக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை முடிக்க விரும்பவில்லை. அப்போது அங்கே இருந்த நபி தோழர், நான் முடிக்கிறேன் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரும்பினாலான மோதிரமாவது பார்த்தென்றார்கள். அவர் தேடிவிட்டு இல்லை என்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹல் மஅக மினல் குர்ஆன், உன்னிடத்தில் குர்ஆன் இருக்கிறதா, ஏதாவது குர்ஆன் பாடம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அந்த குர்ஆனை அவருக்கு கற்றுக் கொடுப்பதை மகராக வைத்து திருமணத்தை முடிப்பிக்கிறார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பெண் அதை அங்கீகரிக்கிறாள். திருமணம் நிறைவேறுகிறது. அப்ப அங்கே பொருள் அல்ல, அவர் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறதற்கு அந்த பெண் இணங்குகிறான். முடிந்து விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். அது ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவத்தோடு அல்லாஹு தஆலா அவருக்குரிய அந்த மகரை அவருடைய மாமனார் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் என்று பலரும் சொல்வார்கள். அதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. என்றாலும் ஒருவர் அவர் திருமணம் முடிப்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறுகிறார், இன்னி உரீது அன் உங்கிஹக இஹ்தா இப்னத்தை ஹாத்தைனி அலா அன் தஜுரனி ஸமானி ஹஜஜ் ஃபைன் அத்மம்த அஷரன் ஃபமின் அந்திக் என்று அவர் கூறுகிறார். சூரத்துல் கசஸ், 27 வசனம். என்னுடைய இந்த ரெண்டு பெண்களில் ஒன்றை நான் உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன். அதற்கு பதிலாக நீங்கள் என்னிடத்தில் 8 வருடங்கள் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்க, அது 10 வருடம் செஞ்சால் அது உங்களுடைய விருப்பம் என்ற அடிப்படையில் அந்த திருமணம் நடைபெறுகிறது. அவரை வேலைக்கு அமர்த்துகிறார். சேவை என்பது அவருடைய சேவை மகராக ஆகிறது. அதற்கிணங்க அந்த திருமணம் நடைபெறுகிறது. எனவே அதை அதற்குரியவர் பொருந்தி கொள்ள வேண்டும். சில வேளை அந்த மகள் சொல்லலாம், எனக்கு அது காணாது அல்லது தேவையில்லை எங்கலாம். தேவையில்லை என்றால் அவளுடைய விருப்பத்துக்கு இணங்குதான் அது நடக்க வேண்டும். பெண்ணுக்கென்றும் என்றால் பெண்ணுக்குரிய சொத்து. நபியல்லாஹ்வுடைய காலத்திலே மிகப்பெரிய நாம இப்ப சீதனமாக வாங்குகின்ற காணிகளை போன்று பச்சை ஹராம் அது மகராக பெறும் காணிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் தன் கணவரோட வாழ விருப்பம் இல்லை என்று ரசூலுல்லாவிடம் வந்து முறைப்படுகிறாள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தந்த மகரை திருப்பி கொடுப்பியா என்று கேட்கிறார்கள். எது மகர்? ஒரு தோட்டம். தோட்டம் என்றால் அன்று பெரும் காணி, அதுதான் மிகப்பெரிய சொத்து. ஈச்சங் மரங்கள் இருக்கும், அது அவருடைய வருமானத்திற்குரியது. அப்படி கொடுத்திருக்கிறார்கள், முடித்திருக்கிறார்கள். அந்த மகரை திருப்பி கொடுப்பதை வைத்து அந்த வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணு கேட்டதற்கு நங்க பசவு செய்யப்படுகிறது. எனவே சேவை அடிப்படையில் அந்த பெண் எதை எதிர்பார்க்கிறாளோ அந்த எதிர்பார்ப்பு ஒரு சேவையாக இருந்தால் அதை செய்து கொடுப்பதும் மகராக இருக்கும். பாருங்கள், இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால எல்லை 8 வருடம் என்று குறிக்கப்படுகிறது. ஒரு பெண் சொல்கிறாள், நான் திருமணம் உங்களை முடிப்பதென்றால் அன்னைக்கு மகராக இருப்பது, நான் 10 வருஷம் நான் ஆசிரியராக ஒரு குறிக்கப்பட்ட கல்லூரியில் நான் படிப்பிக்க விரும்புகிறேன். என்னை நீங்கள் அந்த 10 வருடமும் அழைத்து என்னை கொண்டு வந்து சேர்த்து என்னை மீண்டும் கூட்டிக் கொண்டு போகின்ற அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். இது மகராக அமையுமா? ஆம். அதை அவர் பொறுப்பெடுத்தால் அது செய்ய வேண்டும். எனவே இவ்வாறு மகரை பணமாகவும் கொடுக்கலாம், சேவையாகவும் கொடுக்கலாம். அந்த
பெண் தரப்பு எதை பொருந்தி கொண்டதோ அது மகராக அமையும். அல்லாஹ் எமக்கு மார்க்கத்தில் தெளிவோடு நடக்க நல்லருள் பாலிப்பானாக. இது போன்ற அல் குர்ஆன் சுன்னாவினுடைய விளக்கங்களை அதிகம் அதிகம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் அதற்குரிய கூலிகள் கிடைக்கும், எல்லோரும் பயன்பெறலாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.